guys, நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? ஈரோடு சிக்கன் பண்ண போறோம். யாரா வந்து தவா ஃப்ரை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். யாராவுக்கு மசாலா போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பொடியும் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டுக்கலாம். அது கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம், ஊறட்டும் நல்லா. இப்போ ஈரோடு சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஈரோடு சிக்கனுக்கு வெறும் காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான் போட போகிறோம். வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. அதனால் நல்ல வெங்காயம் வதங்கட்டும். நம்ம 4 கருவேப்பிலை மிச்சி அதையும் போட்டுக்கலாம். கூட வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். வந்து இதுமாரி நம்ம பிச்சு வச்சிடலாம். விதை எடுத்துடணும். நாங்கள் வந்து காரம் வேணுங்கிறதுக்காக விதை போட்டுக்கிறோம். ஸோ ஒரு ஒருத்தவங்களும் காரம் பிடிக்காதவங்க விதை எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம வந்து காஞ்சி மிளகாய் பிச்சு வச்சுருக்கோம், அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிச்சு. நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாம். அதில் இப்போ வந்து பூண்டு நசுக்க வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். உப்பு போட்டுட்டு கல் உப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டணும்டா. இப்போ வந்து இறா தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இரும்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் தோசை கல். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தவாவில் போட்டலாம். எவா ச்சி, இறா தவா ஃப்ரை சரியாகுது. மசாலாலாம் பொங்கி கீழே போகுது. தப்பான தவா சூஸ் பண்ணிடுவோம். நாங்கள் இரும்பு கடாயில் பண்ணலான்னு பார்த்தா அது ஒரு பக்கம் சாச்சிட்டு போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பற்றி நான் தண்ணி சுண்டணும். அது வரைக்கும் எப்பட்டும் இறால பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. ஸோ இப்போ 2 நிமிஷம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இறை வேகத்துக்காக. இப்போ நல்லா சுண்டி வந்துச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஸ்லோவில் இருக்கட்டும். மூடி வைப்போம். அடியில் பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிக்கலாம். இறா தவா ஃப்ரைல நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஈரோடு சிக்கன் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரசம் எடுத்துக்கலாம். சரி, நான் ஒரு பக்கம் ரசமும் வச்சுட்டேன். இறா வச்சுக்கலாம். இறா தவா ஃப்ரை வச்சுக்கலாம். ஈரோடு சிக்கன் 65 அதே கடாயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். சுடு சுட சாதம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சாதம் வச்சுருக்கோம், தக்காளி ரசம் வச்சுருக்கோம், சிக்கன் 65 வச்சுருக்கோம்,
ஈரோடு சிக்கன் வச்சுருக்கேன், எறா தவா ஃப்ரை வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம், பார்க்கலாம். பாய் பாய்.